வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு டாப்பிக்குங்க. கொரோனா வைரஸை பற்றி நான் நிறைய வீடியோஸ் வந்து என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டாபிக் நேமோட கிளிக் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்களை பற்றி நான் பேசியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரீஃபான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ கவர்மெண்ட் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு மூணு ப்ரோட்டோகால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் சானிடைசேஷன், மாஸ்க்கு, அப்புறமா வந்து சோஷியல் டிஸ்டன்சிங். இதோட சேர்த்து ஒன்றும் ரெண்டு கேட்டகரி ஆட் பண்ணால் இந்த ஒரு டைமில் கொரோனா வைரஸ் மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய நோய் தொற்றுகள் பரவாமல் இருக்கிறதுக்கு தடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட இடத்துல எச்ச துப்புறது. இது வந்து நம்ம ஊரில் நம்ம நாட்டில் நிறையவே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் மட்டும் இல்லாமல் நிறைய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகட்டும், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி துப்புறது மூலயமா பரவுது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆய்வறிக்கையில் வந்து ஒரு கண்டுபிடிப்பு. ஸோ கண்ட இடத்துல துப்பாமல் இருக்கிறது மூலயமா நம்மளால் இந்த ஒரு செயினை பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஃபோர்த் ப்ரோட்டோக்காலாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபிஃப்த் ப்ரோட்டோக்காலாக வந்து முக்கியமாக இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை நீங்கள் நிறைய பேர் யோசிச்சிருக்க கூட வாய்ப்பே கிடையாது, ஓரல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸ். ஸோ நம்ம வாய் சுகாதாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. நம்ம நினைக்கலாம் கொரோனாவுக்கும் வாய் சுகாதாரமுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு. ஒரு ஃப்ரான்ஸில் ஒரு யூனிவர்சிட்டி இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது இப்போ பூர் ஓரல் ஹைஜீன், இப்போ வாயில் நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும், வாய் வந்து சுகாதாரமாக இருக்கும், நிறைய துர்நாற்றம் வரும், நிறைய வாயில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அவங்களுடைய ஓரல் ஹைஜீனை சரியாக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய பாக்டீரியல் லோட், வைரல் லோட் இருக்குது. கொரோனா வைரஸ் மட்டும் இல்லை, நிறைய வைரஸ் வந்து இதில் வந்து ரெப்ளிகேட் ஆகிறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் என்விரான்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம பாடி வந்து கொரோனா வைரஸை அட்டாக் பண்ணி அதுக்கான இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறமா ஹிடன் ஆகி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி ரீஆக்டிவேட் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து நிறைய கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு நெகட்டிவ் ஆனால் கூட கொஞ்ச நாள் திருப்பி பாசிட்டிவ் வருது. ஸோ இந்த பாசிட்டிவ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன், அதாவது கம்ப்ளீட்டாக அவங்க வாய் சுகாதாரம் மட்டும் சொல்ல, பட் இதுவும் ஒரு பாசிபிள் ஃபேக்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம பாடி வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி பாக்டீரியா அண்ட் வைரஸ் வளர்கிறதுக்காகவே ஒரு என்விரான்மெண்ட் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சுகாதாரமாக வச்சுக்காம இருந்து அந்த இடத்துல இந்த மாதிரி இந்த வைரஸ் இன்னும் நல்லா ரெப்ளிகேட் ஆகி மறுபடியும் வந்து நோய் தொற்று வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ ஓரல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. அதே பண்ணி அடிக்கடி மவுத் ரின்ஸ் யூஸ் பண்ணலாம், கரெக்டாக ப்ரஷிங் பண்ணலாம், அப்படி இல்லை ஆனாலும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா அது நீங்கள் டென்டிஸ்ட்டை போய் பார்க்கலாம். ஸோ ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது கொரோனா வைரஸ்னுடைய அந்த செயினை பிரேக் பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஃப்ரான்ஸில் அந்த யூனிவர்சிட்டியில் வந்தக்கூடிய ரிப்போர்ட் படி வந்தது. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு ரெண்டு விஷயத்தையும் வந்து நான் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ உங்களுடைய ஓரல் ஹைஜீன் மெயின்டெனன்ஸ் ஆஸ் வெல் அஸ் கண்ட இடத்துல ஸ்பிட் பண்ணுறது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டாலே வந்து கொரோனா வைரஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வைரஸ் ஸ்ப்ரெட் அண்ட் பாக்டீரியா ஸ்ப்ரெட் நம்மளால் தடுக்க முடியும். முக்கியமாக இந்த கொரோனா வைரஸ் இந்த பேண்டமிக் டைமில் மற்ற வேறு எந்த ஒரு இதுக்கும் வந்து சிகிச்சை வந்து நிறைய இடத்துல வந்து எடுத்துக்காததுனால டியூபர்குலோசிஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், டிபி வந்து நிறைய பரவுது அப்படிங்கிறது வந்து இன்னொரு ஒரு கருத்து கணிப்பில் வந்த விஷயம். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பர்சனல் ஹைஜீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து இந்த கொரோனா இந்த பேண்டமிக் டைமில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ அவ்வளவு தான். உங்களுக்கு நான் ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளவு தான். நவராத்திரி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நாளைக்கு கொலுவை பற்றினா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ உங்களை தேடி வரும். ஸோ என்னோட சேனல் கூட எதுவுமே கனெக்டடாக இருங்க. அண்ட் ஆஸ் லஸ் சண்டே ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஆன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் மீ ஸ்னேஹா டாடா. ஹாவ் அ நைஸ் டே. ஸ்டே ஃபிட், ஸ்டே ஹெல்தி.